ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருக்கணும், நானும் சூப்பராக இருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 15,000 நண்பர்கள் ஒன்றா ஒரு யூனியனாக சேர்ந்தது. அப்போ ஒரு லைவ் வந்தேன், அப்போ ஒன்று சொல்லியிருப்பேன், 15,000 நண்பர்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷப்படுற மாதிரி, நானும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செயலை செஞ்சு அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறையா நண்பர்கள் கிவ் அவே கேட்டிருந்தீங்க, கிவ் அவே பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். இப்போ உள்ள சூழ்நிலையில் நான் கிவ் அவே பண்ணால் மிஞ்சிஞ்சி போனால் ஒரு ஆளுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கி நான் தர மாதிரி இருக்கும். இதே ஃப்யூச்சரில் ஒரு 50,000 நண்பர்கள் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் கிவ் அவே பிளான் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒவ்வொரு மைல் ஸ்டோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் உங்கள் சார்பாக பார்த்தீங்கன்னா நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது 20,200 நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துருக்கோம். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும் போது எத்தனை நாள் கழித்து போஸ்ட் பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் கேட்ட ஒன் ப்ளஸ் நாடு அப்புறம் போக்கோ எஃப் 3 அதோட வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். அப்போ எத்தனை நண்பர்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. அந்த நண்பர்களோட கவுண்ட்டு விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா தெப்பகுளம் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு என்னால் ஒரு 20 பேர் பயனடைகிறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களால் மட்டும்தான். ஸோ இதில் வர கிரெடிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் போய் சேரும். ஓகே, வாங்க போய் ஆரம்பிக்கலாம். நேராக பார்த்தீங்கன்னா தெப்பகுளம் போயிட்டு என் ஃப்ரெண்டு வீரசரணன் விக்கியை பார்த்தீங்கன்னா கூட கூட்டிகிட்டு போக போகிறோம். மதுரையில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், விழாபுரத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சியம்மன் ஹோட்டலில் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அங்கே தான் போயிருப்போம். நம்ம போன டைமிங் பார்த்தீங்கன்னா 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மத்தியானம் சாப்பாட்டையும் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இந்நேரம் வெரைட்டி ரைஸ் தான் இருக்கும். ஓகே, 10 தக்காளி சாதம், 10 சாம்பார் சாதம், அப்புறம் 5 தயிர் சாதம் கிட்ட பார்சல் வாங்கிட்டு ஓகே அப்படியே போகிற வழியில் இங்கேருந்து அப்படியே சென்ட் மேரி ஸ்கூல் சர்ச்சு மகாலு கீழே வாசல் முடிச்சால அப்படியே போகிற வழியில் யாராச்சும் சாப்பாடு நீடடாக இருந்தால் அவங்கள பார்த்து கொடுத்துருன்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். ஸோ வீடியோ எடுக்கிறதா வேணாமான்னு சொல்லி ஒரே குழப்பம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலைமையில் மன கஷ்டத்தில் இந்த மாதிரி ஒரு இதுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஸோ வீடியோ எடுக்கிறது சரியானான்னு தெரில. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டேன், ஓகே நடி எவ்வளோ என்னென்னோ பண்ணுறேன், என்ன பண்ணுறோம் சும்மா போகிறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த டைம் ஏதாச்சும் இப்படி பண்ணும்போது வேணால் வீடியோ எடுக்காமல் வேணால் தவிர்த்துக்கலாம். ஸோ மற்றபடி ஏதாச்சும் இருந்தால் சாரி. ஸோ அப்படியே வரிசையாக கொடுத்துட்டு வரும்போது நிர்மலா ஸ்கூல் பக்கத்தில் பெட்ரோல் பங்க் ஒட்டி பார்த்தீங்கன்னா மர நிழலில் கொஞ்சம் நிறையா பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஃபுட்டு நீடாக இருந்துச்சு. ஓகே, இவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார்சல் என்னமோ தான் மிச்சம் ஆயிடுச்சு. அப்புறம் தெப்பகுளம் பஸ் ஸ்டாப்பு மாரியம்மன் கோயில்கிட்ட 2 பேர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அண்ணாவில் ஒரு பாலம் ஏறுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர்கிட்ட நீடாக இருந்துச்சு. ஓகே, அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ அதை கொடுத்து முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா எதுவும் வேஸ்ட் ஆகலை. அதே மாதிரி இன்னும் 2 பேருக்கு நீடர் ஆனிச்சு, கொடுக்க முடில. அந்நேரம் மட்டும் கையில் இருந்த கொஞ்சம் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு. ஹாய் கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தெப்பகுளம் முடிச்சால எல்லா பக்கமும் சுற்றி ஓரளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. தெப்பகுளம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருந்தாங்க, அப்படியே கட்டப்பையோடு கொடுத்தாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் என் வீரசரவணே மதுரையில் கிராஃபிக்ஸ் டிசைனராக இருக்கேன். இவன் பார்த்தீங்கன்னா விக்னேஷ், பெங்களூரில் சப்போர்ட்டிங் டீமில் இருக்கான். இப்போ 2 வருஷமாக கொரோனானால வீட்டில் தான் உட்புறுவோம் பார்த்துட்டு இருக்கான். சொல்கிறா ஹாய் சொல்கிறா எல்லாத்துக்கும். நீ சொல்கிறா ஹாய் சொல்கிறா சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கான காரணம் முழு காரணம் இதுக்கான பயன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து சேரும். பொதுவாக ஒரு வீடியோ போடும் போது நல்லா பண்ணணும், வியூஸ் நிறையா போகணும்னு நினச்சி தான் பண்ணுறோம். அதையும் தாண்டி அந்த வீடியோக்கு ஓகே இந்த பையன் ஏதோ சொல்கிறான், சொல்கிறதுல ஏதோ கரெக்டாக இருக்குது, நல்லா சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் அதை ஆதரிக்கிற விதமாக ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபீல் தான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போக போக நம்மளோட நண்பர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் போகும். அதிகரிக்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில நல்ல விஷயங்கள் டீமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்ய தான் போகிறோம். ஸோ இது வரைக்கும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நான் இப்போ வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்களும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை.